எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தமிழ் பேராயத்தின் அங்கமாக பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றத்தின் சார்பாக சென்னை வடபழனியில் எஸ்ஆர்எம் வளாகத்தில் உலக கவிதைகள் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் செல்வி மிருதுளாவின் சிலப்பதிகார நாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாகவே நடைபெற்றது. இந்த கவிதை திருநாள் நிகழ்ச்சியின் சில தொகுப்புகளை இப்பொழுது பார்க்கலாம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். தமிழ் உண்டு, தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு செய்வோம் நாளும் நல்ல தொண்டு என்ற புரட்சி கவிஞர் பொன்னடிகளை பின்பற்றி தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காகவும் தமிழ் சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காகவும் அன்றாடம் அரிய பணிகளை ஆற்றிக் கொண்டிருப்பவர் நம்முடைய வணக்கத்திற்குரிய மாண்பமை வேந்தர் அவர்கள். அவர்களுடைய அளப்பரிய தமிழ் பற்றை எடுத்துக்காட்டுகின்ற விதத்தில் அமைந்ததுதான் தமிழ் பேராயம். பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்களிடையே தமிழ் பற்றை ஊட்ட வேண்டும், தமிழ் உணர்வை பண்பாட்டை உணர்த்த வேண்டும் என்ற அவர்களுடைய உன்னதமான எண்ணத்தின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டதுதான் பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம். தமிழை வளர்க்க தமிழ் பேராயம், தமிழ் மாணவர்களை உருவாக்க பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம். அருமை மாணவ கண்மணிகளே, நம்முடைய மாண்புமை வேந்தர் அவர்கள் தமிழ் பற்று மிக்கவர்கள், சிறந்த கல்வியாளர், மிகச்சிறந்த நிர்வாகி என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு மிகச்சிறந்த கவிஞர், எழுத்தாளர், திறனாய்வாளர், பேச்சாளர் என்பது உங்களில் பலருக்கு தெரியாத உண்மை. நம்முடைய வேந்தர் அவர்கள் மிகச்சிறந்த கவிஞராக எழுத்தாளராக திடீரென்று ஆகிவிடவில்லை. இதற்கு முன்பு அவர்கள் ஆற்றிய ஆசிரிய பணியின் போது இந்த ஆற்றலை எல்லாம் பெற்றுவிடவில்லை. அவர்கள் கல்லூரியில் படித்த காலத்திலேயே அந்த கல்லூரியில் இருந்த தமிழ் மன்றத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டு மிகச்சிறந்த பேச்சாளராக கல்லூரி காலத்திலேயே தன்னை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த நாட்களிலேயே அருமையான கவிதைகளை, கட்டுரைகளை, ஆய்வு கட்டுரைகளை படித்திருக்கின்றார்கள். எனவேதான் தான் எவ்வாறு கல்லூரி காலத்திலேயே தன்னை உருவாக்கி கொண்டோமோ அதே போன்று தம் பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவ கண்மணிகளும் உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் பாரிவேந்தர் மாணவர் மன்றம் தொடங்கப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு வேந்தர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று நான் மிகுந்த பணிவோடு வரவேற்கின்றேன். மாணவ கண்மணிகளே, இரண்டு சாதனையாளர்கள் இங்கே சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கின்றார்கள். ஒருவர் கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள், கலைமாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள். மற்றொருவர் கலைமாமணி முனைவர் சேயவன் அவர்கள். இரண்டு பெருமக்களுமே தாங்கள் பணியாற்றிய காலத்தில் சாதனை படைத்த பெருமக்கள். எனவே அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இரண்டு பெருமக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். தமிழ் தொண்டு, தமிழ் பணி என்று யார் வந்தாலும், தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அவர்கள் கேட்கின்ற உதவியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பக்கத்திலே இருந்து பார்த்தவண்ணான். அதே போன்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கும் 10 லட்சம் ரூபாயை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் சார்பாக வழங்கினார். அவர்கள் அனுமதியோடு, அவர்கள் ஆலோசனையில் கீழ் இயங்கக்கூடிய பாரிவேந்தர் மாணவர் மன்றம் 6 லட்சம் ரூபாயை திரட்டி கொடுத்திருக்கின்றார்கள். மாணவ கண்மணி, அந்த 6 லட்சத்தில் வந்து 3 லட்சங்களுக்கு மேல் வழங்கிய பெருமை வன்னியம்மை பொறியியல் கல்லூரிக்கு உண்டு. இந்த பிரின்சிபல் வந்திருக்காருங்க. எனவே அதை பெற வந்தவர்கள், நிகழ்ச்சியை பங்கேற்க வந்தவர்கள், கவிமலர்கள் தர வந்தவர்கள் மற்றும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம். இன்று மார்ச் மாதம் 21ஆம் நாள். இந்த நாளை உலக கவிதைகள் தினமாக பல நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திலும் அதன் ஒரு சிறப்பு அங்கமான தமிழ் பேராயத்தின் ஒரு உள் அங்கமான பாரிவேந்தர் மாணவ தமிழ் மன்றம் இன்று இது 2வது முறையாக கொண்டாடுகிறது. கவிதைகளை பற்றிய விழிப்புணர்ச்சியை
வாசகர்களிடையே ஏற்படுத்தி கவிதைகளை படிப்பதற்கும் படைப்பதற்கும் கவிதை நூல்களை வெளியிடுவதற்கும் ஊக்குவிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் உலக கவிதைகள் தினத்தை 1999 முதல் யுனெஸ்கோ என்ற அமைப்பு அறிவித்துள்ளது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 21 உலகெங்கும் கவிதைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. உலக கவிதைகள் தினம் ஏன் கொண்டாடப்பட வேண்டும் என்பது முக்கியமான வினா. எண்ணற்ற கவிஞர்களும் கவிதைகளும் உலகெங்கும் பரவி இருந்தாலும் உலகில் பழமை வாய்ந்த கவிதைகள் கவிஞர்களை பட்டியலிட்டால் தமிழ் கவிதையும் கவிஞர்களும் முன்னிற்பார்கள். அந்த அளவிற்கு பழமையோடு என்றென்றைக்கும் தனித்தும் உயர்ந்தும் விளங்கியிருக்கின்ற உயரிய கவிதைகள் தமிழில் ஏராளமாக உள்ளன. தமிழில் இருப்பதை போன்று இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான புலவர்களும் கவிதை வகைகளும் பிற மொழியில் இல்லை. உலகத்தை முன்னோடியாகவும் முன்மாதிரியாகவும் தமிழ் கவிதை விளங்குகிறது. எனவே உலக கவிதைகள் தினம் கொண்டாடுவதற்கு நம்மை விட பொருத்தமானவர்கள் வேறெவரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நம் தமிழ் கவிஞர்களின் சிந்தனை உலகு தழுவியதாக அமைந்திருப்பதை அறிய முடிகிறது. இறைவாழ்த்து பாடிய திருவள்ளுவர் ஆதிபகவன் முதற்றே உலகு என்கிறார். கவிர் சக்கரவர்த்தி கம்பரும் உலகம் யாவையும் என்றே தனது காப்பியத்தை தொடங்குகிறார். அதேபோல் பட்டிச்சுவை சொட்ட சொட்ட பாடிய சேக்கிழாரும் கூட உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்றுதான் பெரிய புராணத்தை தொடங்குகிறார். அறிஞர்களாக வாழ்வதை விட சான்றோர்களாக வாழ்வதே சிறந்தது என்பதையும் மனித நேயத்தால் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்பதையும் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்துவதை நம்மால் உணர முடிகிறது. இன்றும் கூட கவி மலர்கள் என்னும் தலைப்பில் மாணவ கவிஞர்கள் தம் முத்தான கவிதைகளை இங்கு அரங்கேற்ற இருக்கிறார்கள். இந்த கவிதைகள் தினம் இனிய முறையில் நடக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். எஸ்ஆர்எம், இது போன்ற ஒரு நிகழ்ச்சி வழக்கமாக ஒரு பல்கலைக்கழகத்தில், குறிப்பாக பொறியியல் மருத்துவம் கற்றுத்தரப்படுகிற பல்கலைக்கழகத்தில் நடப்பது இல்லை. அது மட்டுமல்ல, இத்தகைய பல்கலைக்கழகத்தில் அப்படியே ஒரு பாடப்பிரிவு தமிழ் இருந்தாலும் கூட அதை இந்தளவுக்கு பாராட்டப்படுவதும் இல்லை. ஆனால் ஒரு வித்தியாசமாக மாறாக இங்கே தமிழ் பேராயம் ஒன்று துவங்கி அந்த தமிழ் பேராயத்தின் மூலமாக தமிழ் மக்களுக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கும் தமிழ் உறவை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த துவங்கி இருக்கிறோம். இதை துவங்கிய பிறகு எண்ணற்ற நிகழ்ச்சிகள் இது தமிழ் பேராயத்தின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருடைய உட்பிரிவாக பாரிவேந்தர் மாணவர் மன்றம் இப்போது நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி பாரிவேந்தர் மாணவர் மன்றத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற நிகழ்ச்சி. எப்பொழுதுமே ஒரு பள்ளியில் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ஒரு சிறு தூண்டுதலை கொடுத்து விட்டால் சிறப்பாக செய்வார்கள். உதாரணத்துக்கு, எனக்கு இந்த எண்ணம் எப்படி தோன்றியது, எனக்கு இந்த விதை எங்கு போடப்பட்டது என்றால் நான் படித்த கல்லூரியில், அந்த கல்லூரியில் உமறு புலவர் பேரவை என்று ஒரு மாணவர் மன்றம் வைத்திருந்தார்கள். எங்கள் கிடைக்கப்பெற்ற பேராசிரியர் பெருமக்கள் அதை முறையாக தொடர்ந்து நடத்தி தமிழ் படிக்கின்ற ஆர்வமுள்ளவர்களுக்கு பேசுகிறவர்களுக்கு ஆர்வம் கொண்டு வந்து கொடுப்பதற்காக பேச வைத்தார்கள் பல தலைப்புகளில். அது மட்டுமில்ல, அன்றைக்கு கவிதைகளையும் கூட அரங்கேற்றம் செய்ய வாய்ப்பு தந்தார்கள். அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய ஒரு பொறிதான் விருப்பம்தான். பிற்காலத்தில் என்னால் ஒரு
எந்த நிலையிலும் ஒரு கவிதையை எழுத முடியும், பாட முடியும் என்ற எண்ணம் வந்தது. கவிதை எனக்கு தொழில் இல்லை. அதே நேரத்தில் முயற்சி செய்தால் யாராலும் முடியும். அப்துல் கலாம் அவருடைய இறப்பு எல்லாரும் பார்த்துருப்பீங்க டிவியில். அதே இறப்பை நானும் பார்த்தேன், எப்படி அவர் எடுத்து செல்லப்படுகிறார் என்பதை பற்றி. அதை பார்க்கிற போது எனக்கு என்ன தோன்றியது, அந்த உடலை, அந்த பூத உடலை பூமியிலே வைத்து மூடுகிற வரைக்கும் அவரை பற்றியே எழுதி முடித்தேன். அது இந்த பத்திரிகையில் வந்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் தான் கவிஞர் முத்துக்குமார் அவர்களும் இறந்த பொழுது ஒரு கவிதை எழுதி, பல கவிதைகள் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப. குறிப்பாக இந்த கவிதைகள் என்பது காதலில் வரும்போதும் வரும், கஷ்டம் வரும்போதும் வரும், மற்ற நேரங்களை விட. அதுதான் கவிதையுடைய சிறப்பு. எந்த மொழியாக இருந்தாலும் அந்த இலக்கியம் வருவதற்கு முன்னரே அங்கே இசை வந்திருக்கும், இது போன்ற கவித்துவங்கள் பிறந்திருக்கும். அதுதான் வழக்கம். என்னுடைய இந்த தமிழ் பேராயத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், இப்பொழுது எஸ்ஆர்எம் என்றால் இந்திய அளவில் மிகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகம் என்று பேசப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளம் பொறியியல் படிப்பிற்காகவும் மருத்துவ படிப்பிற்காகவும் வந்தது. பல நேரங்களில் நான் சொல்லியிருக்கிறேன், தமிழ் பேராயம் என்பது ஐந்தாம் தமிழ்ச்சங்கம், எஸ்ஆர்எம் என்பது இது போன்ற மருத்துவ பொறியியல் மூலமாக அறியப்படக்கூடாது, எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தமிழ் பேராயத்தால் அறியப்பட வேண்டும், அதன் செயல்பாடுகளால் அறியப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் பல முறை இதை சொல்லியிருக்கிறேன், நடத்துபூர்வம் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். அது இதற்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தையும் அதை நடத்துபவர்களுக்கு ஒரு ஆர்வத்தையும் கொடுத்து மாணவர்களுக்கும் சேர்த்து அவர்களை உந்துதல் சக்தியாக இருந்து இதை சிறப்பிக்க வேண்டும் என்ற நோக்கம். காலத்தால் பயிர் செய்தல் பயிர் செய்தல் என்பார்கள் அந்தந்த காலத்தில். ஆகவே நம்ம ஏதோ அதற்கென்று ஒரு வயது கிடையாது. பள்ளியில் படிக்கிற மாணவர்களும் சிறப்பாக கவிதை எழுதுகிறார்கள், கட்டுரை எழுதுகிறார்கள், பாடுகிறார்கள். அதே போல் கல்லூரியில் இருப்பவர்களும் எழுதுகிறார்கள், பாடுகிறார்கள். அந்த வகையில் தான் உங்களுக்கு ஒரு சிறு தூண்டுதலை உண்டாக்கி விடுவோம் என்ற அடிப்படையில் தான் இதை செஞ்சோம். என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் நான் சொன்னது போல் வருங்காலத்தில் ஐந்தாம் தமிழ்ச்சங்கம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகிறது என்ற உலகெல்லாம் பேசப்பட வைக்க வேண்டும். அதனுடைய அங்கமாகத்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களால் முடியும், நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். அதை செய்யக்கூடிய சக்தியும் திறமையும் மாணவர்களாகிய உங்களால் மட்டுமே முடியும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து, குறிப்பாக இப்போ கவிதை படிக்க இருக்கிற அந்த மாணவர்களை பாராட்டி வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தினம் உலக கவிதைகள் தினம் என்ற நாளாக தலைமுறையில் குறிப்பிட்டவாறு யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டு, தமிழ் பேராயமும் தமிழை போற்றும் விதமாக, தமிழை கவிதைகளை வளர்க்கும் விதமாக இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கவிதைகளை படிக்க இருக்கும் மாணவர் பெருமக்களுக்கு எனது வாழ்த்துக்களை சொல்வதோடு, சமீபத்தில் அறியப்பட்ட என்னால் தெரிந்து கொள்ள சில கவிதைகளை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கவிதை என்பது ஒரு செய்யுள் நடையாக தமிழ் இலக்கியத்திலே சங்ககாலத்திலிருந்தே இலக்கிய சொல்லில் ஒரு சொல்லோவியமாகவோ பொருளோவியமாகவோ ஒரு செய்தியை பிற பிரிவினருக்கு செய்த பரப்பும் விதமாகவோ அமைந்துள்ள அந்த கவிதையானது இன்றைய தினம் ஒரு புது கவிதையாக, ஹைகோ கவிதையாக நிறைவு பெற்று அதனுடைய வளர்ச்சி தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றது. அவ்வகையிலே சமீபத்தில் நான் ஒரு கவிதையை படிக்க நேர்ந்தது. ஒரு தாயின் கருவறைக்குள் இருக்கக்கூடிய குழந்தை கூக்குரலிடும் கவிதையாக அது இயற்றப்பட்டுள்ளது. காவிரியோ கரைபுரண்டு ஓடும்போது, காஷ்மீரில் அமைதியோ கூடும்போது, இலங்கையில் சண்டையோ ஓயும்போது, இனபேதம் யாவும் தலை சாயும்போது,
இன்றெடுக்க ஆசைப்படு என்னையே, அதுவரை கருவிலேயே காத்திருக்கிறேன் என் அன்னையே என்பதாக அந்த சிசு ஒலிக்கின்றது. அதேபோன்று எம்மதமும் சம்மதம் ஏன் இந்த பேதங்கள் என்ற வகையிலே ஒருவனுடைய புதுக்கவிதையும் நான் பார்க்க நேர்ந்தது. நிப் பெண், பேனாவினுடைய முள் நிப் பெண் என்ற தலைக்கு மூடி போட்டிருப்பதனால் தான் முஸ்லீம் பேனா அல்ல, நிப் சிலுவை வடிவத்தில் உள்ளது, அதனால் நான் கிறிஸ்தவ பேனாவும் அல்ல. பேனா தலைகீழாக குனிகின்ற போது இதழில் பட்டை தீட்டப்படுகின்றது, அதற்காக நான் இந்து அல்ல. பேனா சொல்கின்றது, முட்டாள் மனிதனே, என்னை தனித்தனியாக பிரித்து பார்க்காதே, ஒன்று சேர்த்து பார், உலகம் முழுவதுமே பேனாவாகிய நான் ஒன்றின் வடிவத்தில்தான் இருக்கின்றேன் என்று இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்வதாகவும் ஒரு கவிதை அமைகின்றது. இதுபோன்று பல கவிதைகளை நாம் இப்போது தற்காலங்களிலே உங்களை போன்ற மாணவியர் இயற்றிய புதுக்கவிதைகள் உண்மையிலேயே சமுதாய எழுச்சியை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திலே இயற்றப்பட்ட பாரதிதாசன் கவிதைகளையெல்லாம் வெற்றி கொள்ள செய்யும் அளவிற்கு உங்களுடைய தமிழ் ஆர்வமும் கவிதை ஆர்வமும் போற்றப்படத்தக்கதாக உள்ளது என்பதை நினைக்கும் போது, உள்ளபடியே தமிழ்பால் நீங்கள் கொண்ட இந்த இளைஞர் சமுதாயம் கொண்ட ஈடுபாட்டை கண்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோன்று கவிதை என்று சொன்னாலே அது ஒன்று சொல் தெரிக்கும் அளவிற்கு இருக்க வேண்டும், அல்லது ஓசை ஒலிக்கும் அளவிற்கு இருக்க வேண்டும், அல்லது அதில் ஒரு பொருள் மற்றவர்களுக்கு சென்று அடையும் அளவில் இருக்க வேண்டும். அந்த வகையில் எனக்கு பிடித்த சில கவிதைகளில் கம்பராமாயணத்திலே சூர்பனகை நடந்து வரக்கூடிய ஒரு கவிதையை கவி சக்கரவர்த்தி கம்பன் இயற்றியிருப்பான். அதாவது அந்த சந்தத்தை கேட்கும்போதே அந்த சூர்பனகையின் நடையை ஒருவன் உணரும் அளவிற்கு இருக்கும். பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்ச நிபிர் சீரடியலாகி அஞ்சலின மஞ்சையென அன்னமென மின்னும் வஞ்சியென நெஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் என்பார். அந்த சூர்பனகை வரக்கூடிய ஒரு நடையவே அவருடைய சந்தத்திலேயே அந்த நடையும் அவருடைய வருகையும் ஏற்படக்கூடிய தாக்கத்தையும் சொல்லும் அளவிற்கு கம்பன் ஒரு கவியை வெற்றுகின்றான். அதேபோன்று ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்கிற அந்த ஒரு கவிதையும் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று. என்னவென்றால் கோசலை நாட்டு சிறப்பை பற்றி கம்பன் சொல்வான், வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால், உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால், ஒண்மை இல்லை பல் கேள்வி ஓங்கலால் என்பான். ஏனென்றால் வறுமை இல்லை, அங்கே வறுமையே இல்லை என்ற காரணத்தினால் வள்ளல் தன்மை இல்லை. அதே போன்று உண்மை என்று இல்லை, உண்மை என்று ஒரு சொல்லே இல்லை. ஏன், அங்கே பொய்யுரை பேசக்கூடிய மக்கள் இருப்பார்களே ஆனால் உண்மை என்ற சொல்லுக்கு இடமில்லாமல் இருந்திருக்கும். அதே போன்று திண்மை இல்லை, எந்த ஒரு மனிதனும் திரண்ட தோள்களை உடைய திண்மையுள்ளவனாக இல்லை என்ற காரணம் எதற்காக வென்றால் எதிர்த்து நின்று போரிடக்கூடிய வலிமை உள்ளவன் எவனும் இல்லை என்ற காரணத்தால் அங்கே திண்மை இல்லை, ஒண்மை இல்லை பல் கேள்வி வம்படால், அனைவரும் கற்று அறிந்தவர்களாக இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் அறிவை பரிமாற்றம் செய்யக்கூடிய அளவிற்கு கூட இல்லாத அளவிற்கு ஒரு கோசலை நாடு இருந்தது என்றோம். இதையெல்லாம் கற்பனையில் கூட பார்க்க முடியாத காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையில் நாம் போய்கொண்டிருக்கின்றோம். அப்படி இருந்தும் கூட நம் பழமையை மாறாது தமிழை போற்றும் விதமாக இந்த தமிழ் காப்பாற்றப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும், கவிதைகள் வளர வேண்டும் என்ற வகையிலே இந்த உலக கவிதைகள் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் பேராயம், மாணவர் நற்பணி மன்றம், அதையெல்லாம் ஊக்குவித்து நடத்தி செல்லக்கூடிய ஐயா பாரிவேந்தர் அனைவரையும் வாழ்த்தி உங்கள் இங்கே கவிதை பாட வந்தவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அடுத்ததாக பேசவிருக்கும் கலைமாமணி அறிஞர்கள் கவிஞர்கள் இது குறித்து மிகச் சிறப்பாக உங்களுக்கு மீண்டும் ஒரு சொற்பொழிவை ஆற்றுவார்கள் என்ற எண்ணத்திலே நான் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழின் பெருமைகளை பேசுவோம், பழம் தமிழில் புதிய ஒளி வீசுவோம், தமிழர் ஒரு குலமாய் வாழுவோம், இளம் தமிழர் தமிழ் விரதம் பூணுவோம், சுற்றியுள்ள நாடுகளை நோக்குவோம், அங்கே சொக்கும் புதுமை நமதாக்குவோம், வெற்றி முரசு உலகலாம் கொட்டுவோம், அங்கே விண் உயர ஜெயக்கொடி ஏற்றுவோம், ஆற்றலை மறந்தின் தூங்கவோ செல்வம் அளவிட்டு இருக்க பிச்சை வாங்கவோ நாற்றிசையும் தமிழிசை நாட்டுவோம், இங்கே நாமும் தமிழர் என காட்டுவோம் என்று அற்புதமான தமிழ் பேராயத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அன்பர்களே, பாரிவேந்தர்வர்கள் தான் எப்படி கவிஞராக உருவாகினேன் என்பதற்கு அவர் பயின்ற கல்லூரி உமறு புலவர் மன்றத்தை சொன்னார்கள்.
அழகாக சொன்னார்கள், கருத்தை விதைப்பதுதான் கவிதை, கருத்தை உரைப்பது கட்டுரை. விதைப்பது வேறு, உரைப்பது வேறு. அதனால தான் அழகா சொன்னார் நமது சந்திரகுமார் அவர்கள். அதுவும் கம்பனுடைய கவிபாடி பெருமை செய்ய கம்பன் இல்லை, கற்பனைக்கு அங்கு இல்லை அந்த காளிதாசன், செவிநாடும் கீர்த்தனைக்கு தியாகர் இல்லை, தேசிய பாரதியின் திறமும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கவியனுடைய ஆற்றல் உண்டு. பஞ்சியொளி மிஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சோவிய கஞ்சனிமிர் சீரடிகள் ஆகி அஞ்சல் என மஞ்சள் என அன்னம் என மின்னும் வஞ்சி என லஞ்சமென வஞ்சமகள் வந்தால் அந்த சூர்பனகை என அவருக்கு நல்ல. நான் ஒரு தமிழாசிரியன், அவர் சொன்ன பாடல் அதை சொல்லாமல் விடவில்லை, அதுக்காக பொருளை சொல்கிறேன். பஞ்சி ஒளிர் அவன் மாறு இடத்துல வரா அரக்கி, அந்த அரக்கி ஒரு இளம் பெண்ணாக வர்றா. இவ வர்ற சத்தம் லக்ஷ்மணனுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா அம்பு கொட்ட அவளை கொண்டுடுவான். தெரியாம மெதுவா வரானா, பஞ்சு மேல நடந்தா சத்தம் கேட்குமா? கேட்காது. ஆனா ஒளிர்ந்துறான், அவ காலில் கொலுசும் போட்டிருக்கிறானா? பஞ்சி ஒளிர் கொலுசும் போட்டிருக்கான், ஆனா சத்தம் கேட்கல, மெதுவா நடக்கிறான். பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க, சொல் பாருங்க அணுங்க, செஞ்சேவிய கஞ்சனிமிர் சீரடியல் ஆகி சீரடின்னா மெதுவா அடி அடி எடுத்து வைக்கிறாளாம். இந்த பூனை பாலை குடிக்க வரும்போது எப்படி நடந்து வரும்னு பார்க்கலாம் நீங்கள், அது அப்படியே நடவணும், அது பூனை வர்றது யாருக்குமே தெரியாது. அது போல வராலாம். பல்லவம் அணுங்க செஞ்சேவிய கஞ்சனிமிர் சீரடியல் ஆகி அஞ்சொல் அஞ்சொல் இள மஞ்சள் என அன்னம் என மின்னி, அன்னம் போல நடக்கிறாளாம், அன்னம் என மின்னி வஞ்சி வஞ்சிக்கக்கூடியவள், அவ வஞ்சனை உருவானவள், வஞ்சி என நஞ்சம் கொடிய பாம்பை விட விஷம் கொண்டவள் யாரு? அரக்கி. நஞ்சம் என வஞ்சமகள் வந்தாள், வஞ்சமே உருவான அரக்கி வந்தாள். எது பாருங்க, அதாங்க தமிழ். அதனாலதான் உலக அளவில் கவிதையினால ஆண்டுதோறும் கொண்டாடுவதற்கு அறிவிச்சிருக்காங்க. அதனால் மாணவ செல்வங்களே, நீங்கள் தமிழை கருத்தூன்றி படியுங்கள். அதுதான் கவிமணி தேசிக விநாயகங்களை சொன்னார், உள்ளத்து உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ள தெளிந்த தமிழில். இன்னொன்று சொன்னார், பொய் சொல்லாதேன்னார், உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை. உண்மையை அழகாக வர்ணனையோடு சொல்லணுமா? டாக்டர் மு வரதராசனார் சொல்லுவார், கவிதைக்கு நாலு இலக்கணம், கற்பனை உணர்ச்சி வடிவம் கருத்து. மூவாவுடைய மரபுன்னு இலக்கிய மரபு படித்தீங்கன்னா கவிதைக்கு இலக்கணம் சொல்லியிருப்பார். அத்துணை மரபுகளும் பொருந்தக்கூடிய அளவில் வேந்தர் நெறி உருவாகி இருக்கிறது. இந்த வேந்தர் நெறி என்ற இந்த இதழை இன்று வெளியிட்டிருக்கிறீர்கள், அதற்கு தமிழ் பேராயத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். இந்த விழாவின் நாயகர், இந்த நூலின் நாயகர், வேந்தர் நெறியின் நாயகர், வேந்தர் என்ற நெறிக்கு நாயகர், அவருடைய கவிதையை பாருங்கள். இந்தியன் என்பதை இமயத்தில் இதயத்தில் சுமந்தாய், இந்தியன் என்பதை இதயத்தில் சுமந்தாய், தமிழனின் பெருமையை தரணியில் உயர்த்தினாய், இயற்கையை போற்றினாய், இறையாய் நம்பினாய், ஏழ்மையை நாட்டில் எப்படி ஒழிப்பது சிந்தனை செய்தாய், செயலில் இறங்கினாய், உழைப்பே உயர்வென உலகிற்கு உணர்த்தினாய், ஆசிரிய பணியே அரும்பணி என்ற நீ மாணவர் மத்தியில் மரணத்தை தழுவினாய், மரங்கள் நிறைந்த மலையின் உச்சியில் ஷில்லாங் உன்னை சிஷ்யனாய் ஏற்று உனது ஆவியை உயரத்தே காக்குது, இந்திய மக்களின் இதயமே நீடான் தமிழன் என்பதால் தமிழகம் உயர்ந்தது, இறப்பு என்பது இல்லை உனக்கு, என்னாலும் நீ எங்கள்
மனதில் தலை வணங்குகிறேன் ஐயா, அற்புதமான கவிதையை தந்ததற்கு. இதில் ஒரு முக்கியமானதே, இந்த இதழினுடைய இலக்கு என்ன தெரியுமா? மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அருமையான ஒரு இலக்கணம். அந்த திருக்குறளுடைய நெறியை வேந்தர் நெறி உணர்த்தி இருக்கிறது. அதற்கு மகிழ்ச்சி. இந்த இடத்துல சிந்தனை செய்தாய், செயலில் இறங்கினாய், உழைப்பே உயர்வென உலகத்திற்கு உணர்த்தினாய். ஒரு பெரிய மொத்த வடிவமாம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயானா பாரத ரத்னா, எல்லாருக்கும் தெரியும். அவருடைய அனைத்து குணங்களையும் நான்கு சொற்களில், நாளிரண்டு எட்டு சொற்கள் நான்கு வரிகள் அடக்கியிருக்காங்க கவி. அதான் கவிதை. சிந்தனை செய்தால் முடிஞ்சது. லிட்ரேச்சர் இஸ் எ பெஸ்ட் தாட்ஸ் ஆஃப் சொன்னால், லிட்ரேச்சர் இஸ் எ ரெக்கார்ட் ஆஃப் பெஸ்ட் தாட்ஸ். உயர்ந்த சிந்தனைகளின், இது ஹட்சனுடைய கோட், உயர்ந்த சிந்தனைகளின் சிறந்த படைப்பே இலக்கியம். படைப்புகளில் ஒன்று இலக்கியம். இந்த கவிதையை பாருங்க. சிந்தனை செய்தால் செயலில் இறங்கினாய், உழைப்பே உயர்வென உலகிற்கு உணர்த்தினாய். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்டையர் அவருடைய லைஃப் ஜேர்னியை நாலு வரின்னு சொல்ல எட்டு சொற்களால் எண்ணி சொல்லியிருக்கிறார். அதுதான் கவிதையினுடைய சிறப்பு. இதை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட நல்ல கவிதையை வேந்தர் நெறியின் வித்தகராக விளங்கும் வேந்தருக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஆக இப்படிப்பட்ட நல்ல கவிஞர்களை, கலைஞர்களை உருவாக்கும் இந்த மன்றம் நீடூழி வாழ்க. ஆண்டுதோறும் கவிதை மலர் விழாவினை சிறப்பாக கொண்டாடி மகிழ்க. நல்ல பல தமிழ் அறிஞர்களை உருவாக்குவதற்கு தமிழ் பேராயம் வழிகாட்டும் ஒளி விளக்காக விளங்கட்டும் என்று சொல்லி என்னை இந்த மேடையில் இத்தகைய நேரம் கொடுத்து பேச அனுமதித்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம் கவிதையின் தலைப்பு காதல். இன்று இளைஞர்கள் மத்தியில் அதிகம் பேசப்படும் தலைப்பு காதல். அந்த காதலை தேடி தமிழகம் என்றும் சுற்றி வந்தேன். இங்கே உங்கள் மத்தியில் ஓடி வந்தேன். சிலவற்றை பகிர்ந்து கொள்ள. ஒருதலை காதலர்கள் தேடுகின்றேன். இரவிற்கும் பகலிற்கும் ஆண்டாண்டு காலமாய் ஒருதலை காதலாம். கச்சத்தீவிற்கும் மீனவனுக்கும் தொடர்கிறது ஒருதலை காதல். மண் வளத்திற்கும் பிளாஸ்டிக் கழிவுகளுக்கும் தொடர்கிறது ஒருதலை காதல். புத்தகங்களுக்கும் மாணவர்களுக்கும் ஓயாமல் தொடர்கிறது ஒருதலை காதல். புத்தகங்களுக்கும் மாணவர்களுக்கும் ஓயாமல் தொடர்கிறது ஒருதலை காதல். இருதலை காதலர்கள் தேடுகின்றேன். தற்கொலைக்கும் விவசாயிக்கும் காலத்தால் அழியாத இருதலை காதல். போதைக்கும் இளைஞர்களுக்கும் பூத்தது இருதலை காதல். இலவசங்களுக்கும் மக்கள் ஆசைகளுக்கும் மூண்டது இருதலை காதல். இலவசங்களுக்கும் மக்கள் ஆசைகளுக்கும் மூண்டது இருதலை காதல். கடல் நீருக்கும் கழிவு நீருக்கும் தொடர்கிறது இருதலை காதல். காதல் முறிவுகள் தேடுகின்றேன். மெரினாவிற்கும் போராட்டத்திற்கும் இடையே காதல் முறிவாம். நீட் தேர்விற்கும் தமிழக மாணவர்களுக்கும் இடையில் காதல் முறிவாம். நிலத்தடி நீருக்கும் ஆழ்துளை கிணறுகளுக்கும் இடையே காதல் முறிவாம். நிலத்தடி நீருக்கும் ஆழ்துளை கிணறுகளுக்கும் இடையே காதல் முறிவாம். பேருந்து கட்டணத்திற்கும் பயணியின் பர்த்திற்கும் இடையே காதல் முறிவாம். பேருந்து கட்டணத்திற்கும் பயணியின் பர்த்திற்கும் இடையே காதல் முறிவாம். சரி, யாருக்கு வரும் இந்த காதல்? அப்போலோவிற்கும் அவிக்க முடியாத முடிச்சுகளுக்கும் இடையில் கூட காதல் வருமாம். அப்போலோவிற்கும் அவிக்க முடியாத முடிச்சுகளுக்கும் இடையில் கூட காதல் வருமாம். ஏழைகளின் வயிற்றுக்கும் பசிக்கும் இடையில் கூட காதல் வருமாம். வைகை அணைக்கும் வெள்ளை அட்டைகளுக்கும் இணைபிரியாத ஒரு காதலாம். வைகை அணைக்கும் வெள்ளை அட்டைகளுக்கும் இணைபிரியாத ஒரு காதலாம். ஆதார் கார்டிற்கும் அன்றாட வாழ்விற்கும் ஒரு காதலாம். ஆதார் கார்டிற்கும் அன்றாட வாழ்விற்கும் இடையே காதலாம். குரங்கனி காட்டு தீக்கும் உயிர் பலிக்கும் இடையில் கூட காதலாம். இறுதியாய் எரிவாயு திட்டங்களுக்கும் விவசாய நிலங்களுக்கும் மூண்டது காதல். நன்றி. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். கவிதையின் தலைப்பு இயற்கை. தினமும் எழும் சூரியனே, உன்னை யார் எழுப்புகிறார்? துணையே இல்லாத நிலவே, யாருக்காக தினமும் காத்திருக்கிறாய்? கார் மேகங்களே, உங்களுக்குள் எவ்வளவு கருணை!
மழை மழையாய் பொழிகிறாய். ஏழு வர்ணத்தில் யாருக்காக பாதை அமைக்கிறாய் வானவில்லே? இவை அனைத்தும் மனிதனுக்காகவா? மரகத பச்சை ஆடை அணிந்து மனிதனை மயக்குதே இயற்கை. மாசற்ற வாழ்வு தந்து மண்ணுயிர் காப்பதே அதன் கொள்கை. இயற்கை அன்னையின் செல்வங்களாம் மரங்கள், மனித சமுதாயத்தின் முக்கிய கரங்கள். ஆடம்பர தேவைக்கு மரங்களின் வேட்டை, அதனால் விழுந்தது ஓசோனில் ஓட்டை. ஆடம்பர தேவைக்கு மரங்களின் வேட்டை, அதனால் விழுந்தது ஓசோனில் ஓட்டை. ஆறுகளையும் குளங்களையும் காக்க மறந்தோம், ஆறுகளையும் குளங்களையும் காக்க மறந்தோம். தண்ணீருக்காக கையேந்தி நிற்கின்றோம். மக்கள் தொகை பெருக பெருக, விவசாய நிலங்கள் குறுக குறுக, நாம் இழைத்த தவறுகளை தாங்கிய பூமி மாதா பொங்கி எழுந்தால் இயற்கை சீற்றமாக. புதைத்த பின்னால் இல்லாமல் போகும் மானுடர்களுக்காக மறிக்கிறது புதைத்தாலும் துளிர்க்கும் மரங்கள். இயற்கையின் தாயின் தலைச்சம்பிள்ளையான மரங்கள் மனிதனை எச்சரிக்கிறது. நீங்கள் மரதாபிமானம் மறந்தால் நாங்கள் மனிதாபிமானம் மறப்போம் என்று. நீங்கள் மரதாபிமானம் மறந்தால் நாங்கள் மனிதாபிமானம் மறப்போம் என்று. விழிப்புணர்வு. விழிப்புக்குள் தோழா, விழிப்புக்குள். வீடியோ கேமின் புதிய வரவில் இருக்கும் விழிப்பு நம் கலாச்சாரத்தின் மீது இல்லாதது ஏனோ? பெண்ணிற்கோ பெண்ணியம் பற்றிய விழிப்பும் இல்லை, பெரியாரை பற்றிய விழிப்பும் இல்லை. பெண்ணே, குறைந்த பட்சம் உன்னை பற்றியாவது விழிப்புக்குள். பெற்றோருக்கோ தன் பிள்ளையை பற்றிய விழிப்பு பிறரோடு ஒப்பிடுவதில் மட்டுமே இருக்கிறது. பீட்சாவின் புது புது வரவில் இருக்கும் விழிப்பு இயற்கை உணவுகளில் இல்லாதது ஏனோ? பிறமொழி கல்வி கற்பதில் இருக்கும் விழிப்பு தாய்மொழி கல்வி கற்பதில் இல்லாதது ஏனோ? மதுவிற்கு இலக்கு வைத்து சம்பாதிக்கும் விழிப்பு மது விளக்கிற்கு இல்லாதது ஏனோ? விலைவாசி உயர்வின் மீது இருக்கும் விழிப்பு விவசாயி படும் துன்பத்தின் மீது இல்லாதது ஏனோ? இறந்த பின்னர் உடலை எரிப்பதா புதைப்பதா என்பதில் இருக்கும் விழிப்பு உடலுறுப்பு தானம் செய்வதில் இல்லாதது ஏனோ? இணையதள புதைகுழிகளில் குழுவாக சேர்ந்து அணுதினமும் பொய்யான சிரிப்பை மெய்யென சிரிக்கிறாய். உன்னே வாழ்வென்று உனக்காக வாழும் உன் பெற்றோரை முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறாய். உறங்கி விழிப்பது விழிப்பல்ல, உண்மையில் உள்ளம் விழிப்பதே விழிப்பு. விழிப்புக்குள் தோழா, விழிப்புக்குள். நன்றி. தமிழுக்கு முதல் வணக்கம். மனிதம் செல்லும் வழியெல்லாம் செயற்கை காற்று வீசுகிறது. மனிதனோ தன்னிலையற்ற இவ்வுலகில் உழவுகிறான். புவியின் தரம் குறைய காற்று மாசு மட்டுமல்ல மனித மாசுகளும் காரணம். பிறர் வீட்டில் நேர்கையிலே செய்தி என்பாய், உன் வீட்டில் நடந்த பின்னே துக்கம் என்பாய். என்னே உன் மனிதம், என்னே உன் மனிதம். சின்னஞ்சிறிய குழந்தைகள் இல்லை, சின்ன சிறியாவின் குழந்தைகள் எண்ணியது என்னவோ இன்றில்லை. உன் மனிதத்தின் வெளிப்பாட்டால், உன் மனிதத்தின் வெளிப்பாட்டால். தமிழனுக்கு வெளிநாட்டில் விசா கிடைக்கிறது, மனிதத்தின் ஆக்கம். சில நதிகளுக்கோ உள்நாட்டிலேயே விசா கிடைப்பதில்லை, மனிதத்தின் தோல்வி. சில நதிகளுக்கோ உள்நாட்டிலேயே விசா கிடைப்பதில்லை, மனிதத்தின் தோல்வி. திண்ணை வைத்து வீடு கட்டிய முன்னோர்களை முதியோர் இல்லத்தில் முடக்கினோம். மாட்டான் குழந்தைக்கு மார்பால் கொடுத்த மண்ணில் சொந்த குழந்தையை தொல்லையென்று பிளே ஸ்கூல் தேடினோம். விண்வெளி சென்று திரும்பும் மனிதனுக்கு கூட சேதாரம் இல்லை. தவறி எல்லை தாண்டும் மீனவனுக்கோ உயிர் ஆதாரமே இல்லை. தவறி எல்லை தாண்டும் மீனவனுக்கோ உயிர் ஆதாரமே இல்லை. அன்பை பணத்துக்குள் முடக்கினோம், அறிவை ஏட்டுக்குள் முடக்கினோம். மனிதத்தை மண்ணுக்குள் புதைத்து விட்டோம். மனிதா, மீட்டெடுப்போம் புதையலாக மனிதத்தை. தலைமொழிகளில் ஒன்றானவள் பிறந்த இடம் இது. தனித்தியங்கும் பெருமை கொண்டதது. யாருக்கும் தலைவணங்கா தலையும் இது. தலை சிறந்த மனிதர்கள் வாழ்ந்த மண் இது. வீரத்தின் விதைகள் விதைந்த நிலம் இது. நாகரிகம் துளிர்த்த நீர்நிலையும் இது. வந்தாரை வாழ வைப்போம் எனும் வாசகம் இது. வரலாறு காணாத இலக்கியம் இது. இவை அனைத்தும் பெற்ற ஓரிடம் இது. செந்தமிழ்நாட்டின் பொன்னிலம் அது. இவை அனைத்தும் பெற்ற ஓரிடம் இது. இச்செந்தமிழ்நாட்டின் பொன்னிலம் அது. நண்பனே, உனக்கு நான் பட்ட கடனதை எத்தனை பிறவி எடுத்து தீர்க்க போகிறேன் தெரியவில்லை. துயர் வந்த போது துணை நின்றாய் நீ, நாடவில்லை தேடவில்லை ஓடி வந்தாய் நீ.
சாதி மதம் கடந்த வேதம் நீ. நண்பா, சாதி மதம் கடந்த வேதம் என் ரகசியங்களில் கிடங்கு நீ, அன்பின் பண் மடங்கு நீ. என் ரகசியங்களின் கிடங்கு நீ, அன்பின் பண் மடங்கு நீ. நான் அழும்பொழுது எனக்கு அனைத்தே ஆறுதல் சொல்வாய் நீ. பகிர்ந்துண்ண பழக்கியவள் தாய் மட்டுமா? இல்லை, நீயும் தான். என்னை விட என் வெற்றி அதிகம் கொண்டாடுபவள் நீ. என்னை அடிக்கடி அன்பால் பந்தாடுபவள் நீ. சமூகத்தின் ஏற்றத்தாழ்வுகள். முடிசூடிய அரசனும் மடி ஒட்டிய யாசகனும் பிடி சாம்பலே. முடிசூடிய அரசனும் மடி ஒட்டிய யாசகனும் பிடி சாம்பலே. தடைகளை மேயும் மானும் தலைகளை வேட்டையிடும் சிங்கமும் வாழ்வதோ ஒரே காட்டிலே. பல்லக்கு செய்யும் தேக்கும் பாடை கட்டும் மூங்கிலும் வளர்வதோ ஒரே நீரிலே. பல்லக்கு செய்யும் தேக்கும் பாடை கட்டும் மூங்கிலும் வளர்வதோ ஒரே நீரிலே. முற்றிய நெல் மணியும் வெற்றத்தோல் பதரும் ஒரே கதிரிலே. பிணம் தின்னும் கழுகும் பழமுண்ணும் கிளியும் ஓர் இனமே. கலங்கிய நிலையில் சேரும் தெளிந்த நல்ல நீரும் அதே சிறு குட்டையிலே. பணம் படைத்தவன் மாளிகையும் ஏழையின் மண் குடிசையும் ஓர் தெருவிலே. பணம் படைத்தவன் மாளிகையும் ஏழையின் மண் குடிசையும் ஒரே தெருவிலே. வெப்பத்தால் வாட்டும் சூரியனும் குளிர் தென்றல் தீண்டும் சந்திரனும் ஓர் வானிலே. மயக்கம் கூட்டும் கள்ளும் மழலையர்க்கு ஊட்டும் பாலும் ஓர் வெண்மையே. ஆறறிவு கொண்ட மனிதர்களும் ஓரறிவு தாவர இனங்களும் இப்புவியிலே. நஞ்சிலும் அமுதுண்டு அமுதிலும் நஞ்சுண்டு பிரித்தே ஏற்றிடுவோம் அன்னம் போல. நன்றி. வணக்கம் தோழா. உனக்கானவை நிழல் கூட துணையாகும் நம்மிடம் தன்னம்பிக்கை இருந்தால். கடவுள் கூட துணையிருப்பார் நம்மிடம் விடாமுயற்சி இருந்தால். கடவுள் கூட துணையிருப்பார் நம்மிடம் விடாமுயற்சி இருந்தால். உறவுகள் கூட துணை இருக்கும் நம்மிடம் நல் குணங்கள் இருந்தால். தோழா, தோல்விகள் யாவும் நிரந்தரமில்லை, வெற்றிகள் யாவும் வியர்வையின் பிள்ளை. தோல்விகள் யாவும் நிரந்தரமில்லை, வெற்றிகள் யாவும் வியர்வையின் பிள்ளை. ஒழுக்கம் தாண்டுதல் சுதந்திரமில்லை, உண்மையை மறைத்தல் ஒழுக்கமில்லை. முயலாது இருத்தல் சரியில்லை, முயன்று தோற்பது பிழையில்லை. இரவும் பகலும் இல்லை என்றால் நாட்கள் அழகாயிருக்காது. வெற்றி தோல்வி இல்லை என்றால் வாழ்க்கை சுவையாயிருக்காது. மனிதன் மட்டுமே உலகில் இருந்தால் பூமி அழகாயிருக்காது. மனிதன் மட்டும் இருந்தால் போதும், சொர்க்கம் தேவை இருக்காது. நன்றி. ஒரு மொழிகளின் அரசி கவிதை என்று சொல்லுகிறார்கள். எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியினுடைய அரசி கவிதை என்று சொல்லுகிறார்கள். ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், எல்லா மொழிகளிலும் கவிதை இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு மொழி கவிதையாகவே இருக்கிறது என்றால் அது தமிழ் மொழி. வேறு எந்த மொழியிலும் அந்த மொழியை அவர்களுடைய பெயராக வைத்துக் கொள்வதில்லை. மிஸ்டர் இங்கிலீஷ் என்று எங்கும் இல்லை, மிஸ்டர் பிரான்ஸ் என்று அல்லது மிஸ்டர் பிரெஞ்ச் என்று எங்கும் இல்லை, மிஸ்டர் தெலுங்கு என்று எங்கும் இல்லை. ஆனால் தமிழ், தமிழழகன், தமிழன்பன் என்று ஒரு மொழியையே தன்னுடைய பெயராக வைத்திருக்கிற ஒரு பெரிய பேற்றினை பெற்றது தமிழ் மொழி மட்டும்தான். ஆகவே இந்த மொழி ஒரு மொழியாக மட்டுமல்ல, மொழிகளின் அரசியாகவும் விளங்குகிறது. அந்த வகையில் பார்க்கிற போது கவிதை மிகச் சிறந்தது, அதைவிடவும் சிறந்ததாக தமிழ் இருக்கிறது, அதில் நம்முடைய கவிதையும் இருக்கிறது என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சாமர்செட் மாம் என்கிற ஒரு அறிஞர் ஒன்றை சொல்வான், உரைநடையாளர்களே எழுந்து நில்லுங்கள், இதோ ஒரு கவிஞன் வருகிறான் என்று சொல்வான். உரைநடையாளர்கள் கவிஞர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பது அந்த நாளிலிருந்தே இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. கவிதையில் என்ன இருக்கிறது என்று கேட்டால், கவிதையில் இன்பம் இருக்கிறது. எத்தனையோ இன்பங்கள் நாட்டில் உண்டு, எத்தனையோ இன்பங்கள் நாட்டில் உண்டு, அத்தனைக்கும் மேலின்பம் பாட்டில் உண்டு என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்வார். உலகத்தில் இருக்கிற இன்பங்கள் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த இன்பம் கவிதை இன்பம் என்பதை தேசிய விநாயகம் பாடலடி கூட செய்வன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டினார்கள். பாரதி கூட, அவருக்கு ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் இருந்தன, வறுமையில் வாடினார் என்றாலும் கூட, சின்ன துயரங்கள் என்னை சின்ன தகாது என்றெல்லாம் அவன் தன்னுடைய வறுமையை வெளிப்படுத்திருக்கிறான். இருந்தாலும் கூட எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவா என்று அவன் பாடியிருக்கிறான் என்று பார்க்கிற போது, கவிதை என்பது படைக்கிறவனுக்கும் படிக்கிறவனுக்கும் ஒரு பேரின்பத்தை வழங்குகிறது என்பதால் கவிதை இன்பமயமானது என்று நாம் சொல்ல வேண்டும். ஒரு கவிஞர் இப்படி சொன்னான், தமிழ்நாட்டில் பாதி பேர் கவிஞர்களாக இருக்கிறார்கள், மீதி பேர் கவியரசர்களாகவும் கவிப்பேரரசர்களாகவும் கவிதை கோமான்களாகவும் இருக்கிறார்கள்.
அப்படி பார்க்கிற போது எல்லோருமே கவிஞர்கள் என்பதில் தமிழ் பெருமை அடைய வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்பே உலக கவிஞர்கள் சங்கம் என்று ஒன்று இருக்கிறது. அது அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ நகரில் நடத்திய ஒரு 5வது உலக கவிஞர்கள் மாநாட்டில் 82வது ஆண்டில் நான் கலந்து கொண்டேன். அந்த கவியரங்கிற்கு கவியரசர் கண்ணதாசன் அவர்களும் அழைக்கப்பட்டார். நீதியரசர் மோகன் அவர்கள் இந்திய நாட்டினுடைய பிரதிநிதியாக விளங்குகிறார். ஒரு செய்தியை மிகுந்த மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதை தற்பெருமை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. கவிதை சாதிக்கிறது என்பதற்காக சொல்ல வேண்டும். அதற்கான அழைப்புதல் எனக்கு வந்தபோது நான் வங்கியில் பணியாற்றி கொண்டிருக்கிற போது அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று யுனைடெட் நேஷன்ஸ் நிறுவனம் எனக்கு ஒரு அழைப்பு அனுப்பியிருந்தது. நீதியரசர் மோகன் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் செலவு செய்து அனுப்பியது. கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய செலவை கூட தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டது. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. நான் என்ன செய்வது என்று விழித்து கொண்டிருக்கிற போது என்னுடைய வங்கியை நான் அணுகினேன். அதாவது விளையாட்டு வீரர்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்று விளையாடுகிற போது ஒரு நிறுவனம் அவர்களை பெருமையோடு அனுப்பி வைக்கிறது. அவர்களை ஒரு அம்பாசிடர் என்று நீங்கள் அழைக்கிறீர்கள். உங்கள் நிறுவனத்தினுடைய பெயரை அவர்கள் விளங்க வைக்கிறார்கள், புகழை பெருக்குகிறார்கள். அதே போல ஒரு நிறுவனத்தில் பணியாற்றுகிற ஒரு கவிஞனோ எழுத்தாளனோ அல்லது படைப்பாளனோ செல்லுகிற போது கூட அந்த நிறுவனத்திற்கு ஒரு பெயரை கொண்டு வர முடியும். அந்த வகையில் ஒரு கவிஞராக ஸ்டேட் வங்கியிலிருந்து நான் போகிற போது பாரத ஸ்டேட் வங்கிக்கு ஒரு பெருமை புகழ் விளம்பரம் கிடைக்கும் என்று நான் சொல்லி ஒரு கடிதத்தை விளையாட்டாக நான் எழுதி அனுப்பினேன். எங்களுடைய மத்திய அலுவலகம் அதை அனுமதித்தது. அனுமதித்த போது அதில் எழுதியிருந்தார்கள், இந்த சலுகை என்பது ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் என்கிற கவிஞருக்கு சிறப்பாக வழங்கப்படுகிறது, பின்னாளில் இதை யாரும் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிற ஒரு அறிவிப்போடு அதை எனக்கு தந்தார்கள். கவியரசர் கண்ணதாசன் அவர்களோடு ஒரு கவிஞன் என்கிற முறையில் நான் சான் பிரான்சிஸ்கோ சென்று வந்தேன். இந்த உலக கவிஞர்கள் தினத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சமே 4 சொல்லுகிறார்கள். ஒன்று படித்தல், மற்றொன்று படைத்தல், 3வதாக பதிப்பித்தல், அதை படிப்பித்தல் என்று சொல்கிறார்கள். படித்தல், படைத்தல், பதிப்பித்தல், படிப்பித்தல் என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை இன்னும் அதிகமாக ஒன்றை சொல்வேன், பாராட்டுதல் என்று ஒன்றை சொல்ல வேண்டும். ஏனென்றால் படைக்கிறவர்கள் இருக்கிற போதும், படிக்கிறவர்கள் இருக்கிற போதும், அதை பதிப்பிக்கிறவர்கள் இருக்கிற போதும், அதை படிப்பித்து தருகிறவர்கள் இருக்கிற போதும் அவர்களை எல்லாம் பாராட்டுகிற ஒருவர் இருந்தால்தான் படைக்கிறவர்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். இது குறித்து சொல்கிற போது ஒரு சுவாரஸ்யமான கவிதையை நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது எழுதினேன். ஒரு காதலி தன்னுடைய காதலனிடம் தன்னை பற்றி ஒரு கவிதை எழுத வேண்டும் என்று கேட்கிறார். பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு காதலனும் காதலியும் சந்திக்கிற போது காதலன் பேசி கொண்டிருப்பான், காதலி அமைதியாக இருப்பாள். தெருவில் போகிறவர்கள் காதலர்களா கல்யாணமானவர்களா என்பதை வெகு சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். அவன் பேசி கொண்டிருக்க அவள் அமைதியாக இருந்தால் அது காதல், அவள் பேசி கொண்டிருக்க அவன் அமைதியாக இருந்தால் அவர்களுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது என்று பொருள். வார்த்தைகளில் கவிதை இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். வார்த்தைகளுக்கும் கவிதைகளுக்கும் சம்பந்தமே இல்லை. 10,000 வார்த்தைகளை பயன்படுத்திய பின்னாலும் சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் தவிக்கிறான் கவிஞன் என்று தமிழன்பன் அவர்கள் சொல்லுவார்கள். ஆகவே வார்த்தைகளால் கவிதையை வெளிப்படுத்தி விட முடியாது என்கிற செய்தியை நான் அமுது சுரபியில் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வார்த்தைகள் வேண்டாம் என்கிற ஒரு தலைப்பு. மொழியின் முன் மண்டியிட்டு வார்த்தை வரம் கேட்டேன். மொழியின் முன் மண்டியிட்டு வார்த்தை வரம் கேட்டேன். அரசியல்வாதிகள் வந்து அள்ளி கொண்டு போய்விட்டார்கள். கட்டுரையாளர்கள் சிலர் கேட்டு வாங்கி போய்விட்டார்கள். மீதமிருந்ததை பேசவும் ஏசவும் மனைவிகள் வாங்கி கொண்டனர். மீதமிருந்ததை பேசவும் ஏசவும் மனைவிகள் வாங்கி கொண்டனர். தாமதமாக வந்து நிற்கிறாயே தமிழ் கவிஞனே என்று மொழி மிகவும் வருந்தியது. வேறு வழியின்றி வெற்று காகிதத்தை மடித்து வழியில் என் காதலியிடம் தந்தேன். வேறு வழியின்றி வெற்று காகிதத்தை மடித்து என் காதலியிடம் தந்தேன். வாங்க மறுத்த அவள் வேண்டாம், வாங்க மறுத்த அவள் வேண்டாம், நீ என்ன எழுதியிருப்பாய் என்று எனக்கு தெரியும் என்றாள். வார்த்தைகளே இல்லாத கவிதையை வாசிக்காமலேயே அவள் புரிந்து கொண்டதும் தான் தெரிந்தது. கவிதைக்கு வார்த்தைகள் கட்டாயம் இல்லை என்று வந்து ஒரு வெற்று காகிதத்தை மடித்து தந்திருக்கிறான். ஆனால் அவளுக்கு புரிகிறது, இன்று வெற்று காகிதத்தில் ஒரு கவிதை இருக்கிறது, அது எழுதப்படாத கவிதை, வார்த்தைகள் பிரயோகமில்லாத கவிதை என்று வாசிப்பதற்கு முன்பே அவள் விளங்கி கொண்டதாக சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கிற போது கவிதையில் உணர்வு இருக்க வேண்டும், கவிதையில் ஒரு பார்வை இருக்க வேண்டும், கவிதையில் உண்மை இருக்க வேண்டும், இந்த நிகழ்கால சமூகம் இருக்க வேண்டும். இந்த அம்சங்களையெல்லாம் வைத்து பார்க்கிற போது
மிகச்சிறந்த கவிதைகளை இங்கே தந்திருக்கிறார்கள். உங்கள் அத்துணை பேரையும் நல்ல மாணவர்களாகவும் நல்ல கவிஞர்களாகவும் நான் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.